வணக்கம். ஆடி மாதம் ஆன்மீக மாதமா வேடை மாதமா? ஆடி மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் கலைக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது, கோவில்களில் கூழ்கள் வார்க்கப்படும், வீடுகளில் வேப்பிலை தோரணங்கள் கட்டப்படும், ஆடி மாதத்திற்கு ஆடி என்று ஏன் பேர் வந்தது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அலசப்போகிறோம். இந்த பதிவை முதல்ல இருந்து இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல போற கருத்து முழுமையா உங்களுக்கு புரியும். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஆடி மாதத்துக்கு முதல்ல ஆடின்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிவனும் பார்வதியும் பிரிந்திருந்த காலத்தில், அதாவது ஆடின்றது ஒரு அரக்கனுடைய பேர், சிவனும் பார்வதியையும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப சிவனுடைய தனிமையை பயன்படுத்தி கொண்ட அந்த அரக்கன் பார்வதி தேவியாக மாறி சிவனிடம் செல்கிறார். வந்திருக்கிறது பார்வதி தேவி இல்ல, அரக்கன் என்பதை புரிந்து கொண்ட சிவன் அந்த அரக்கனை தன் கையால் அணைத்து சம்காரம் செய்கிறான். அதனாலதான் ஆடி மாதத்துக்கு ஆடின்னு பேர் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடியிலேயே சுபகாரியம் செய்யக்கூடாது, சுபகாரிய நாட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆடியிலேயே சுபகாரிய நாட்கள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவியும் சிவனும் பிரிந்திருக்கிறார்கள். அன்னை பார்வதி தேவி தவம் இருந்து சிவனை அடைகிறான். இறைவனும் இறைவியும் இந்த மாதத்தில் சேர்வதால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மாதம் சொல்றோம். அதனால உலகியல் ரீதியான விஷயங்கள் தவிர்க்கப்படுது, அதனால சுபகாரியங்கள் தவிர்க்கப்படுவதாக ஐதீகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்களுக்கு எப்படி இரவு பகலும் நாட்கள் இருக்கோ, அது மாதிரி தேவர்களுக்கும் நாட்கள் உண்டு. நம்முடைய ஓராண்டு காலம் தேவர்களுடைய ஒரு நாள். ஒரு நாள் சொல்லும்போது இரவு உண்டு பகல் உண்டு. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா உத்ராயணம் திரட்சாயணம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். உத்ராயணம் சொன்னீங்கன்னா தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரை உத்ராயணம், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை நட்சத்திராயணம். உத்ராயணம் சொன்னால் தேவர்களுடைய பகல் காலம், அந்த ஆறு மாதம் வந்து பகல் காலம். தட்சணாயணம் சொன்னால் இரவு காலம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட பகுதி மாலை பொழுது. எப்பவுமே வந்து மாலை பொழுது, அதாவது பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே செய்ய மாட்டோம். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வீட்டில் வந்து குத்து விளக்கு பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், வழிபாடு செய்வோம். அதனால் பார்த்தீங்கன்னா, தேவர்களுடைய பகல் காலம் முடிந்து இரவு காலம் தொடங்குவதற்கு முன்பு, அதாவது அந்த மாலை பொழுது தான் ஆடி மாதம் அமையுது. அதனால தேவர்கள் என்ன பண்ணாங்க, இறைவனை வழிபடுவதற்காக அந்த நேரத்தை ஒதுக்கினார்கள். அதனால சுபகாரியங்கள் எல்லாம் ஆடி மாசத்துல இல்லை, அந்த நாட்கள் வந்து ஆன்மீக மாதமாக இருக்கிறது என்று வந்து ஒரு ஐதீகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து ஆடி மாதத்துல கூழ் வார்க்கப்படும், வேப்பிலை தோரணங்கள்லாம் கட்டப்படும், வீடுகள்லையும் கட்டப்படும், கோவில்லையும் கட்டப்படும். அதை வந்து முதல்ல அறிவியல் ரீதியாக பார்ப்போம். வேப்பிலை தோரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி, வேப்பிலை வந்து ஒரு கிருமி நாசினி. ஆடி மாதம் என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா வெயில் காலம் குறைந்து, அதாவது உஷ்ணம்லாம் குறைஞ்சி மழை காலத்துக்கு முன்பாக காற்று வந்து வேகமாக அடிக்கும், மழை காலம் தொடங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கிருமியினுடைய கிருமி வந்து தொற்றுகள், நோய் தொற்று வந்து அதிகமாக இருக்கும். அந்த நோய் தொற்றுகள்லேருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவே அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலையால் பூஜை பண்ணுவாங்க. நம்ம வீடுகளெல்லாம் பார்த்தா வேப்பிலை தோரணங்கள் கட்டப்படும். இது ஒரு அறிவியல் காரணம். கூழ் வார்க்கப்படுதுன்னா வெயில் காலத்தில் இருந்து குளிர்காலத்துக்கு அந்த பருவநிலை மாறுது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காற்று வந்து அதிகமாக இருக்கும், ஆடி காற்று அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காற்று அதிகமாக அடிக்கிறதால நம்ம உடலில் வந்து உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்தவே குளிரச்சேவே வந்து கூழ் வந்து பார்த்தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் முட்டால் இல்லை, அதாவது அறிவியல ஆன்மீக மூலமாக நமக்கு தந்தார்கள். இதனாலதான் கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கூழ் வார்க்கப்படுகிறது, வேப்பிலை தோரணங்கள் கட்டப்படுது. இதுவே வந்து ஆன்மீக ரீதியான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பார்க்கடல் கடைந்த போது காமதேனு பசு உட்பட பல பொருட்கள் வந்து வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமதேனு என்ற பசு வந்து ஜமக்கணி முனிவரிடம் இருந்தது. அந்த ஜமக்கணி முனிவரிடம் இருந்து காமதேனு பசுவை எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லிட்டு காக்கை வீரியாச்சினன் என்ற அரக்கனுடைய மகன்கள் வந்து ரொம்ப காலமாக திட்டம் போட்டிருந்தாங்க. இந்த திட்டம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பலிக்கலை. இறுதியில் ஒரு நாள் பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, ஜமக்கரி முனிவரை கொன்னுட்டு அந்த காமதேனு பசுவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனால் வந்து ரொம்ப மிகுந்த வேதனையுற்ற ஜமக்கரி முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி அவர்கள் என்ன பண்ணாங்க,
தீ குளிக்கிறாங்க. இதை பார்த்த இந்திரன் பகவான் வந்து ஷாக் ஆகிட்டார். ஏன்னா ரேணுகா தேவியால் உலகத்துக்கு வந்து பல நன்மைகள் ஏற்பட போகுது, இவங்க தீ குளிச்சிட்டாங்கன்னா அது நடைபெறாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வருண தேவர் அணைக்கிறார். வருண தேவர் அணைச்சி அந்த தீயை வந்து அணைக்க சொல்கிறார். வருண தேவர் தீயை வந்து அணைச்சிடுறாரு. ஆனால் தீ குளிச்சாங்க இல்லைங்களா, அப்போ வந்து உடலில் வந்து எல்லாம் தீக்காயங்கள் ஏற்பட்டுருது. அந்த தீக்காயங்கள் ஆற என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்து மக்கள் வந்து வேப்பிலையால் அவங்க உடம்ப வந்து போத்துறாங்க, கூழ் வந்து வார்க்கலாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இதனால தான் வந்து ஆடி மாதம் வேப்பிலை தோரணம் கட்டி கூழ் வார்த்ததாக வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பான வழிபாட்டு நாட்கள் வர சிறப்பான நாட்கள் என்னென்ன இருக்குது, அதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் முதல் பார்த்தீங்கன்னா தலை ஆடி, அதாவது ஆடி மாதத்தினுடைய முதல் நாள். இது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது. புதுமண தம்பதிகளை வந்து வீட்டுக்கு வரவேற்று வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை வந்து உபசரித்து மாப்பிள்ளையை வந்து அமுச்சிருவாங்க, பொண்ணை வந்து வீட்டில் நிப்பாட்டிப்பாங்க. இதுக்கும் வந்து அறிவியல் காரணமும் இருக்குது, ஆன்மீக காரணமும் இருக்குது. அறிவியல் காரணம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா பிரசவம் வந்து சித்திரை மாதத்தில் நடக்கும். சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில் உஷ்ணகாலம், அந்த நேரம் வந்து பிரசவிப்புக்கு ஏற்ற நேரம் கிடையாது, அதாவது உடல் வந்து அந்த உஷ்ண நிலைக்கு ஏற்றுக்காது. அதனால் என்னன்னா ஆடி மாதத்தில் கருத்தரிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணவே அவங்க வந்து ஆணும் பெண்ணையும் பிரித்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாக காரணம் இருக்குது. அடுத்து ஆன்மீக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் கருவுற்றால் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் வந்து குழந்தை பிறக்கும். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சில நூல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஆன்மீக ரீதியான தகவல். பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இது எல்லாமே அம்மனுக்கு மிகுந்த விசேஷ நாட்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு மாலை சுரட்டி பழம் வச்சு பூஜை பண்ணி வழிபட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும். மற்ற மாதங்களில் பண்ணுறதை விட முழு பூரணமாக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற நாள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ செத்தாங்கன்னே தெரியல, சில நம்ம முன்னோர்கள் வந்து விடுபட்டு இருப்பாங்க தர்ப்பணம் கொடுக்காம, அது போன்றவர்களெல்லாம் இந்த நாளில் கொடுத்தா அந்த பிதுர்க்கடன் எல்லாம் தீர்ந்து வாழ்வில் வந்து மங்களம் உண்டாகும்னு சொல்லிட்டு ஐதீகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் அவதரித்த நாள், அதனால வந்து அது ஒரு சிறப்பான நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி பூரம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி பூரம் பூதேவி தாயார் இந்த பூ விழுகிறதுக்கு ஆண்டாளாக வந்த தினம், அதுவும் வந்து சிறப்பாக கொண்டாடுவார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகசுதுர்த்தி, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தினம். நாகசுதுர்த்தியினுடைய மறுநாள் பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி, அதுவும் வந்து ஒரு முக்கியமான வழிபாட்டுக்குரிய நாள். இதுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். சுமங்கலிகள் வந்து இந்த நாளை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா கணவன்களுடைய ஆயுட்காலம் வந்து நீட்டிக்கவும், அவங்களும் மாங்கல்ய பாக்கியம் ஏற்படும் சொல்லுவாங்க, நோய்கள் வராமல் இருக்கும், வீட்டில் வந்து செல்வநிலை மேலோங்கும், இதெல்லாம் அந்த வரலட்சுமி நோம்பு இருக்கிறதால ஏற்படும் பலன்கள். இது வந்து ஒரு முக்கியமான நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு. ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி பதினெட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. ஆடி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க, விவசாயத்துடைய நாள். ஆடி மாதம் சொன்னாவே மழை நீர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுதான். ஆடி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விதை விதைப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காவேரி தாயை வணங்கி விவசாயிகள் வந்து விதை விதைக்க தொடங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா காவேரி தாய் வந்து அந்த பாசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி தாய் ஆற்று பாசனத்தில் 18 கோவில் இருக்குது. அந்த 18 கோவில்களையும் முனிவர்கள் வணங்கி ஸ்நானம் செய்தனர், அதனால் வந்து பல பழங்களை பெற்றனர். அப்படி முனிவர்கள் வந்து ஸ்தானம் செஞ்சு பழங்களை பெற்றதால அந்த இடத்துல நம்மளும் போயிட்டு ஸ்தானம் செஞ்சோம்னா நமக்கும் அந்த முழு பலன் கிடைக்கின்றதால அந்த ஆடிப்பெருக்கு நினைக்கி காவேரியில் குளித்து நம்ம அந்த பலனை பெற முயற்சிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா காவேரி தாய் வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள பல லட்சக்கணக்கான ஏக்கர்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து வாழ்வளிக்குது. நம்ம எப்பயுமே வந்து தமிழோட பண்டிகை வந்து இயற்கைக்கு வந்து மதிப்பு கொடுப்போம், அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி தாய்க்கு நன்றி கூறுவ தினமாகவும் இது அனுசரிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டில் வந்து எந்த ஒரு வியாபாரம் தொடங்கினாலும் பன்மடங்காக பெருகும், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பன்மடங்காக பெருகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பொருளுக்கு பதிலாக அன்னைக்கு மெயின் பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சள், அரிசி, பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் வச்சு அன்னைக்கு வந்து கடையில் வாங்கி பூஜை ரூபில் வச்சு படைச்சா அந்த ஆண்டு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி தபசு. ஆடி தபசுன்னு சொன்னால் அரியும் அரணும் ஒன்று என்று நிரூபித்தனான். அன்னை பார்வதியை வந்து சிவனிடம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது நாராயணனையும் உங்களையும் நான் ஒன்றா பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் சொல்கிறாரு, முதுகி மலையில் புன்னை வனத்தில் நீ தவம் இருந்தனா அந்த காட்சி உனக்கு கிடைக்குன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அன்னை பார்வதி தேவியும் அதை ஏற்றுக்கொண்டு தவம் இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஊசி முனையில் தவம் இருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அரியும் அரணுமாக சங்கரனார் கோவில் அங்கே வந்து ஆடி தவசம் வந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான நாள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை, தமிழ்கடல் முருகனுக்கு வந்து சிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான நாள் வந்து வழிபடுவாங்க. அதாவது கஜேந்திரன் என்ற ஒரு யானை வந்து ஆற்றில் வந்து ஒரு முதலையால் பிடிச்சி இழுக்கும். இந்த முதலை வந்து அந்த யானையை வந்து பிடிச்சி இழுக்கும். அப்போ வந்து அந்த முதலை வந்து ஆதி மூலமே என்னை காப்பாற்றுவாயான்னு சொல்லிட்டு வந்து கதறும். இதை கேட்ட வந்து விஷ்ணுவும் தன்னுடைய சக்கராயத்தால் அந்த முதலையை கொண்டு யானையை வந்து காப்பாற்றுவார். இது வந்து கஜேந்திர மோட்சன்னு சொல்லிட்டு பெருமாள் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இன்னும் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி ஆடி மாத ஏகாதசி ஆடி மாத ஏகாதசியில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் செல்வில் மேலோங்கும்னு சொல்லுவாங்க. இது போன்ற பல சிறப்பான நாட்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் வருது. எனவே இது வந்து ஆன்மீக மாதம். ரெண்டாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆன்மீக மாதமா பீடை மாதமான்னு கேட்டேன். ஆன்மீக மாதம் என்பது உண்மை, பீடை மாதம் என்பது இல்லை, பீட மாதம். பீடம் என்றால் என்னென்னா மேடைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது பீடம் சொன்னால் மேடை. அதாவது மனுஷங்களான நாம் உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மாவை ஆத்மாவின் மேல் இறைவனை உட்கார வைக்கணும். அந்த ஆத்மாவின் மேல் இறைவனை உட்கார வைப்பதற்கான மாதமே இந்த ஆடி மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மற்றும் பீடம் மாதம். ஆன்மீக மாதம் பீட மாதம், பீடம் என்றால் மேடை. இந்த பீடம் என்பதுதான் மருவி வந்து பீடன் ஆயிடுச்சு சரிங்களா. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம குலதெய்வங்களை வழிபடலாம். குலதெய்வங்களை வழிபட்டால் நம்ம வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு நடத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஐயனார் மாரியம்மன் போன்ற காவல் தெய்வங்களுக்குலாம் வந்து ஆடி மாதத்தில் சிறப்பான வழிபாடு இருக்கும். இது போன்ற தகவல்கள் உங்களை வந்து சேர வேண்டுமானால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்வி.